இன்றைக்கி சண்டே மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். சண்டே நைட்டு மூவி பார்த்துட்டு வந்ததுனால எங்களால் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்க முடியல. சரி, சண்டே தானே, பொறுமையாக எழுந்திரிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. வீக்லி வீக்லி சண்டே அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம். இங்கே நம்ம வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு 1 hour ட்ராவல் இருக்கும். காலையில் கிளம்பி போயிடுவோம், இல்லைனா சாட்டர்டே ஈவினிங் கிளம்பி போவோம். சரி, இந்த வீக் எங்களால் போக முடியல, ஏன்னா மார்னிங் ஹெவி ரெயின் இருந்ததுனால எங்களால் போக முடியாததுனால சரி இந்த வீக் எங்கே குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இங்கே நாங்கள் எப்போ இருந்தாலுமே குக்கிங் பண்ணும்போது பிரியாணி தான் பண்ணுவோம். அதுவும் பிரியாணி பண்ணால் என் ஹஸ்பண்ட் தான் பிரியாணி பண்ணுவார். ஸோ காலையிலே போயிட்டு அவர் சிக்கன் அண்ட் மட்டன் வாங்கிட்டு வந்துட்டார். சிக்கன் அவருக்கு பிடிக்கும், மட்டன் எனக்கு பிடிக்கும். சரி, சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு மட்டன் சுக்கா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதை வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ ஃபஸ்ட்டு அதை மேரினேட் பண்ணிட்டாரு. இல்லை, நான் ஃபுல் ரெசிபி எதுவுமே காமிக்கவே இல்லை, ஜஸ்ட் ஹஸ்பண்ட் சமைக்கிறாருங்கிற கிளிப்பிங்ஸை மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன். குக் பண்ணும்போது கவனிச்சிருக்கேன், இந்த அளவில் தான் போட்டு செய்யணும் அப்படின்ட்டு இல்லாமல் அவர் கைக்கு என்ன தோணுதோ அந்த அளவு போடுவார். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆகட்டும் சரி, இல்லை மிளகாத்தூள், எதனாலுமே அவர் கைக்கு என்ன அளவு வருதோ அந்த அளவில் போட்டு செய்வார். ஆனால் ஃபைனலாக பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மீன்வைல் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். அவங்க இந்தந்த அளவுன்னு எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிட்டேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். அது கூடவே ஆனியன் ரைத்தாக்கும் நான் கட் பண்ணி வச்சிட்டேன். எங்களுக்கு ஆனியன் ரைத்தால் ஹாஃப் டொமேட்டோ அது போடணும். ஸோ அதில் சீட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதையும் நான் சைடில் கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ பிரியாணி வட்ட வச்சுட்டு அவங்க எண்ணெய் விட்டுட்டாங்க. எனக்கு பிரியாணியில் அதிகமாக எண்ணெய் இருக்கவே கூடாது, இன்றைக்கி வீடியோ பர்பஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிட்டாங்க. ஸோ அப்போ அந்த எண்ணெய் காய்ச்ச உடனே அவங்க கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போ அது பொரிஞ்ச உடனே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகான்னு 1 by 1 போட்டுடுறாங்க. எங்கள் ரெண்டு பேருக்குமே பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் மாதத்தில் 3 times ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். அது எந்த ரெஸ்டாரண்ட் போனாலுமே நாங்கள் பிரியாணி மட்டும்தான் ஆர்டர் பண்ணுவோம். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவோம். நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வதக்கிட்டு இருந்தோம். அவங்களால ரொம்ப நேரம் நிற்க முடியாது கிச்சனில் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் நேரம் வதக்குவேன், அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் வதக்குவாங்க. அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க பிரியாணி டேஸ்ட்டாக வரணும்னா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டாலே கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ருக்கேன், அங்கே ஹாஃப் பிளேட் வாங்கினா என்னால் ஃபுல் சாப்பாடு சாப்பிடவே முடியாது. கொஞ்சம் பாதி சாப்பாடு சாப்பிட்டோனே திகட்டின மாதிரி ஆகிடும். ஆனால் இவர் செஞ்சால் மட்டும் நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவேன். அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி அவர் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இந்த அளவு தான் அப்படின்ட்டு இல்லாமல் அவர் கைக்கு என்ன தோணுதோ அதை போட்டுருவாங்க. இதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற மசாலாஸ் எல்லாமே தனியாக ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. மந்த்லி மந்த்லி க்ராசரி வாங்கும் போது இதையும் நாங்கள் தனியாக வாங்கிடுவோம். அவங்க வீட்டில் இருக்கிற மிளகாத்தூளோ இல்லை வேறு எந்த மசாலாஸோ எடுக்கவே மாட்டாங்க. கரம் மசாலா ஆகட்டும் சரி, இல்லை சில்லி பவுடர் எல்லாமே அவங்களுக்குன்னு தனியாக வாங்கி வச்சுப்பாங்க. என்றைக்கு அவங்க பிரியாணி செய்கிறாங்களோ அன்றைக்கி அதை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. செல்ல மசாலாஸும் போட்டுட்டாங்க. எல்லா மசாலாவும் போட்டுட்டு லைட்டாக ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் பீசஸ் போட்டுட்டாங்க. ஸோ சிக்கன் பீஸ் நல்லா வெந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு அரிசி போட்டு தம் போட்டுற வேண்டியதான். ஸோ இதுக்கு போடுற தண்ணி கூட பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் அப்படின்ட்டு இல்லாமல் சிலவங்க வந்து 1:1 ratio இல்லை 1:1.5 ratio சொல்லுவாங்க. அந்த ப்ரொபோர்ஷனில் கூட போடாமல் அவங்க இஷ்டத்துக்கு தான் தண்ணி ஊற்றுவாங்க. ஆனால் ஃபைனலாக ரைஸ் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கும். சண்டே நாங்கள் வீட்டில் இருந்தோன்னா காலையில் ஏந்திரிச்சோடனே முதல்ல நாங்கள் பண்ணுற வேலை டிவி ஆன் பண்ணுறது. அன்றைக்கி டிவியில் பொன்னியின் செல்வன் மூவி பார்த்தோம், அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பிட்டை எனக்கு பொன்னியின் செல்வன் மூவியில் ரொம்பவே பிடிக்கும். அந்த ஹம்மிங் சீன் ஒன்று வரும், அது ரொம்ப நல்லாவே இருக்கும். இது கேட்டதுக்கப்புறம் என்னோடய ரிங்டோனாகவே அதை வச்சிட்டேன் நான். சினிமா ஃபுல்லாக டிவி பார்த்துட்டே தான் நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குக் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த பிட்டுக்காகவே நான் அந்த மூவியை 2 times பார்த்துருப்பேன். ஸோ இப்போ பிரியாணி ரெடியாச்சு, தம்மெல்லாம் எடுத்துகிட்டு பறக்கு திறந்து பார்க்குறோம் ரெண்டு பேருமே. ஸோ நல்லாவே குக் ஆகி வந்திருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே டைனிங் டேபிளில் வைக்கிறாங்க. அது இந்த சூடோட அடியிலேருந்தே எடுத்து கிளறணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளறிட்டு இருக்காங்க. அன்றைக்கி பிரியாணி செஞ்சோம், ஆனால் பிரியாணி அங்கே வீட்டில் சாப்பிடாம நாங்கள் எடுத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மார்னிங் இருந்த ஹெவி ரெயின், ஆஃப்டர்நூன் இல்லை. ஸோ அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். அங்கே போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பிரியாணி வாட்டாவை அப்படியே காரில் வச்சு எடுத்துகிட்டு போயாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு ஒரு 1 hour ட்ராவல் இருக்கும். அதனால் நாங்கள் கிளம்பிட்டு எல்லாருமே ஒன்றாவே உட்காந்து சாப்பிட்டோம். அம்மா அப்பாவும் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சாப்பிடாமல். சரி, வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் சாப்பிட்டாச்சு. ஸோ பிளேட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, முட்டை, அண்ட் தென் ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா. என்னால் அவர் செஞ்ச மட்டன் சுக்காவை காமிக்க முடியல, பிரியாணியில் ஃபோக்கஸ் பண்ணதுனால அதில் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால என்னால் அதை காமிக்க முடியல. இன்னொரு நாள் அவர் செய்யும் போது கண்டிப்பாக அதை நான் காமிக்கிறேன். அதுவும் நல்லாவே டேஸ்ட்டாகவே வந்துச்சு. அன்றைக்கி நைட் அங்கே நாங்கள் ஸ்டே பண்ணாமல் நெக்ஸ்ட் டே இவர் ஆஃபீஸ் போனுங்கிறதுனால நைட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ இதான் அந்த மட்டன் சுக்கா.
நைட்டு தோசை சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் டிசம்பர் 6th கார்த்திக் தீபம் வரதுனால நான் விளக்கு வாங்கிட்டேன். ஸோ ஒரு ஒரு வருஷம் வந்து புதுசாக விளக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த வருஷம் நான் 6 விளக்கு வாங்கியிருந்தேன். வருஷ வருஷம் நான் விளக்கு வாங்கினேன்னா அது அப்படியே ஏற்றாமல் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் ஏற்றுவேன் அதை. ஸோ அதுக்காக பிஃபோராகவே வாங்கிட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக அந்த விளக்கு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் டே நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை பெயிண்ட் பண்ணுறேன். ஒரே நாளில் பெயிண்ட் பண்ணி முடிக்க மாட்டேன், அதுக்கு கொஞ்சம் 2-3 நாள் எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ணுவேன். நான் ஒரு 4-5 கலர்ஸ் வாங்கிட்டு அதில் நான் பெயிண்ட் பண்ணுவேன். இந்த வாட்டி கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா வீட்டில் கொஞ்சம் ஒயிட் பெயிண்ட் இருந்ததுனால அதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கலர்ஸ் மேலே கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும்னு நினச்சி ராங்காக டெசிஷன் எடுத்துட்டேன். நான் எனக்கு இன்னும் அந்த ஒயிட் பெயிண்ட் அடிச்சிட்ட பிறகு தான் சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த கலர்ஸ் எல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். நான் என்னை எதனா ஒரு ஒர்க்கில் என்கேஜ் பண்ணிப்பேன். நான் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்க மாட்டேன். ஏன்னா மார்னிங் உங்களுக்கு டிஃபன் லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு பிறகு அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒர்க்குமே இல்லை. அதனால் எதனா ஒரு ஒர்க் எடுத்து வச்சு செய்யணும்னு நினைப்பேன். இப்போ இன்றைக்கி ஒரு 2 டேஸ்க்கு நான் கொஞ்சம் என்கேஜாகவே இருந்தேன் நான். ஏன்னா இந்த தியாஸ் எல்லாமே கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணேன். நம்ம நார்மலாக விளக்கு ஏற்றுறத விட இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி ஏற்றுறோம்னா அது ஒரு தனி சந்தோஷம் நம்மளுக்கு. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண தியாஸே நம்மளுக்கு ஷாப்ஸில் இப்போல்லாம் அவைலபிளாக இருக்குது. இருந்தாலும் நம்ம பெயிண்ட் பண்ண தியாஸை ஏற்றுறோங்கும் போது அது ஒரு தனி ஹாப்பினஸாக இருக்கும். இதுக்கு வெறுமனே கோல்டன் கலர் மட்டும் கொடுத்தாலே போதும், அதுவே நல்லா கொஞ்சம் அழகாக தெரியும் நம்மளோட விளக்கு எல்லாமே. இருந்தாலும் நான் வருஷ வருஷம் இதை பண்ணுறேங்கிறதால எனக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஐடியாஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதால நான் என்னுடைய ஓன் தாட்ஸை வச்சு சில கலர்ஸ் எல்லாம் வாங்கி இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாமே ஃபுல்லாக ஃபைனலாக முடிச்சுட்டு பிறகு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கம்ப்ளீட் பண்ண தியாஸையும் அண்ட் தென் நான் இதுக்கு முந்தின வருஷம் இல்லை அதுக்கு முந்தின வருஷம் பண்ண தியாஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன், ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக 3 விளக்கு நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ 6 விளக்கு வாங்கியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து 3 விளக்கு பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரே நாளில் நான் 6 விளக்கும் பெயிண்ட் பண்ணல நான். ஸோ 2 நாள் அதை பிரித்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் டே வந்து 3 விளக்கு பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து 3 விளக்கு இதெல்லாமே ஃபைனலாக முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கம்ப்ளீட்டாக எல்லாமே பெயிண்ட் பண்ணது. அண்ட் தென் இந்த மாதிரி எந்த ஒர்க் நான் பண்ணாலுமே கூட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இல்லாமல் நான் பண்ணவே மாட்டேன். அதுவும் இந்த ஸ்நாக்ஸில் ஒன்று நட்ஸ் இருக்கணும் இல்லை மாதிரி இந்த மாதிரி பர்ஃபி இருக்கணும். பர்ஃபி ஒன்று வந்து எள்ளு பர்ஃபி, இன்னொன்று வந்து பீனட் பர்ஃபி தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதில் இந்த பீனட் பர்ஃபி பாட்டிலே நான் காலி பண்ணிட்டேன். ஸோ இன்னும் இந்த எள்ளு பர்ஃபி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே விளக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்காக அதை நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் நான். ஸோ இதை கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப நல்லா ஃப்ளிப்கார்ட் கார்ட்டில் வந்து ஒரு விஷயத்த ஒரு ப்ராடக்ட் ஒன்று போட்டு வச்சுருந்தேன் நான். சரி இதை வாங்கலாம், எப்போ கம்மியாகும் ரேட்டுன்னு பார்த்துட்டே இருந்தேன் நான். அண்ட் தென் ஒன்ஸ் கம்மியாச்சு அதனால நான் வாங்கிட்டேன் நான். இந்த ஸ்டாண்ட் தான் வாங்கினேன். எனக்கு இன்டோர் பிளான்ட்ஸ்னால் கொஞ்சம் இஷ்டம். சரி ரொம்ப வச்சலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வச்சிருக்கலாமேன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதுக்காக தான் ஸ்டாண்டை வாங்கினேன் நான். மணி பிளான்ட்டை கொஞ்சம் இன்னோவேட்டிவாக நெட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு மணி பிளான்ட்டில் ஒரு ஒரு லீவ்ஸுமே நான் கட் பண்ணிவிட்டு அந்த லீவ்ஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி ஒரு த்ரெட்டில் நல்லா கட்டிட்டு அதை அப்படியே நட்டு வச்சுட்டேன் நான். இது ஏனோ தெரியல லீவ்ஸ் மட்டும் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளேருந்து அந்த ஒரு ஒரு லீஃப்லேருந்து ரூட் வந்து அந்த ரூட்லேருந்து கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாமே வந்திருக்குது. இதோட அவுட்கம் எப்படி வரும்னு தெரியல, கொஞ்சம் புஷ்ஷாக வரும்னு நினைக்கிறேன். எது வந்தாலும் சரி நான் ஃபியூச்சர் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் குக்கிங்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக குக்கிங்கில் நான் வந்து பெரிய ஜாம்பவான்னு சொல்ல மாட்டேன் நான். குக்கிங் எதனால் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு ஆசைப்படுவேன். ஸோ என்னோட குக்கிங் வ்ளாகுக்காக ஸ்பெஷலாக வாங்கின வெசல் இது. அண்ட் தென் இன்றைக்கி வந்து வெனஸ்டே மார்னிங் கிச்சன் வந்து ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 2 குக்கிங் ரெசிபி பண்ணிவிட்டு அதை வ்ளாகில் போடலான்னு நினச்சேன் நான். ஸோ அதுக்காக ஷூட்டிங் பர்பஸ்க்காக டப்பா மேலே டப்பா வச்சு அதுக்கு மேலே ஃபோனை வச்சு கொஞ்சம் பயந்துட்டே தான் நான் சமைச்சிட்டு இருந்தேன். எப்போ குழம்புக்குள்ளே என்னோடய மொபைல் விழுந்துட்டு போதும்னு சொல்லிட்டுனேன். ஃபைனலாக என்னோட குக்கிங் ரெசிபிஸ் 2 பண்ணி முடிச்சிட்டேன். ஒன்று வந்து எக் மசாலாவும் இன்னொன்று சிக்கன் கிரேவியும் பண்ணேன். ஸோ இதோட வ்ளாக் முடியுது. Thanks for watching and keep supporting me.